பாரிஸில் மளிகை பொருள் வியாபாரத்தில் 30 ஆண்டு கால மக்கள் வரவேற்பை பெற்றவர்கள் கோபால் அண்ட் கோ. சமையலறை தேவை பொருட்கள், காய்கறி வகைகள், கடல் உணவுகள் அனைத்திற்கும் லா செப்பல் மத்தியில் கோபால் அண்ட் கோ. உங்கள் தொலைபேசி அழைப்புகளை உலகெங்கும் மேற்கொள்ள சிம் கார்டு விரையுங்கள். கோபால் அண்ட் கோ, 72 ரூ லூயி ப்ளோ, பாரிஸ் 10. தமிழ் உறவுகளே, வணக்கம். மனித உரிமைகள் செயற்பாடு தொடர்பாக பேச வேண்டிய ஒரு முக்கியமான காலகட்டம். ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் 51வது கூட்டத்தொடர் 12ஆம் தேதி தொடங்கப் போகின்றது. அதற்கு முன்னதாகவே பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுவிட்டன. ஈழத்தமிழர் தொடர்பாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பற்றி நாங்கள் பேசுவதாக இருந்தால், அந்த விடயங்கள் பற்றி தெரிந்து கொள்வதாக இருந்தால், நாங்கள் தொடர்பு கொள்ளக்கூடிய பேசக்கூடிய ஒருவர் இருக்கின்றார். அவர் கடந்த 3 தசாப்தங்களுக்கு மேலாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் தன்னுடைய பணியை அயராது மேற்கொண்டு வருகின்ற ஒருவர். அவர்தான் பிரான்ஸ் மனித உரிமைகள் பேரவையினுடைய பொதுச் செயலாளராக தன்னை நிலைப்படுத்தி தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கின்ற சா வி கிருபாகரன் அவர்கள். வணக்கம் சா வி கிருபாகரன் அவர்களே. வணக்கம் எஸ் கே ராஜன், வணக்கம் நேயர்களுக்கு. மனித உரிமைகள் பேரவை தொடர்பாக தற்பொழுது மிக உச்சமாக எல்லா ஊடகங்களும் பேசுகின்றன, அரசியல்வாதிகள் எல்லோருமே பேசுகின்றார்கள். இலங்கைக்கு மிக முக்கியமான காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கிறது. அவ்வாறு ஏன் இந்த காலகட்டத்தை நோக்குகின்றார்கள்? இது பற்றி நீங்கள் தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். நல்லது ராஜன். முதலாவதாக உங்களுக்கு தெரியும், ஐநா மனித உரிமை சபையில் வடக்கு கிழக்கு வாழ் மக்களுடைய, பாதிக்கப்பட்ட மக்களுடைய விடயங்கள் சூடுபிடிக்க துவங்கி கிட்டத்தட்ட 13 வருடங்கள் ஆகின்றன. 2012 தான் முதலாவது தீர்மானம் உருவாகியது. ஆனால் நீண்ட காலமாக அங்கு என்ன நடைபெறுகிறது என்றால், கவனைகள், தீர்மானங்கள் மாற்றப்படுகின்றது, தீர்மானங்கள் மேலோட்டமாக பெரிதாக்கப்படுகின்றது. இப்படியாக வந்து கடந்த தீர்மானத்தில், கடந்த ஆண்டு கொண்டு வந்த தீர்மானத்தின்படி இந்த ஆண்டு ஆணையாளர் ஒரு முறையான ஒரு அறிக்கையை தயாரிக்க வேண்டும். அந்த அறிக்கையின் அடிப்படையில் அந்த அங்கத்துவ நாடுகள் தீர்மானங்களோ ஸ்ரீலங்காவையோ ஏதோ ஒரு விதத்தில் தங்கள் பிடிக்கல் கொண்டு வருவார்கள் என்றது சகலருடைய எதிர்பார்ப்பு. இதே விடயத்தில் ஸ்ரீலங்காவில் சூடுபிடிப்பதற்கு இன்னொரு காரணம், அங்கு நடந்த அரசியல் நிலைமைகள், பொருளாதார சமூக நிலைமைகள். உங்களுக்கு நன்றாக தெரியும், பொருளாதாரம் என்ற அடிப்படையில் அவர்களை பட்டினி போட்டார்கள் மக்களை. அது ஒன்று. இங்கால் வடக்கு கிழக்கை பொறுத்தவரையில் காணாமல் போனவர் 2000 நாளுக்கு மேல் இன்று ஒழிப்பு போராட்டங்களை நடத்தி கொண்டு வரைக்கும் அதை குழப்புகின்றார்கள், அதற்கு தொந்தரவு கொடுக்கின்றார்கள். இந்த கட்டத்தில் இந்த செப்டம்பர், அதாவது நீங்கள் ஏற்கனவே கூறியது போல 51வது கூட்டத்தொடரில் மனித உரிமையாளர் அறிக்கை வரும் என்று சொன்னது. நேற்று அந்த அறிக்கை ஒழுங்காக வெளிவந்துவிட்டது. அதை சொல்வார்கள் அட்வான்ஸ் காப்பி என்றுதான், ஆனால் அட்வான்ஸ் வேர்ஷன். ஆனால் அப்படி இருந்தாலும் அதில் பெரிய மாற்றங்கள் ஏற்படாது. அடுத்தபடியாக ஸ்ரீலங்காவில் ஒரு புதிய எதிர்பாராத மாற்றம் என்னும் பொழுது, எதிர்பாராத ஒரு ஆள் தேர்தலிலே பங்கு கொள்ளாத ஒரு ஆள், தேர்தலில் பாராளுமன்றத்தில் பங்கு தோல்வியடைந்த ஒருவர் இன்று ஸ்ரீலங்காவின் முடிக்குரிய ஜனாதிபதியாக கடமையாற்றுகின்றார். அவர் ஒரு மந்திரி சபையை அமைத்திருக்கின்றார், அதில் பல பேரை உட்கொண்டிருக்கின்றார். அவர்கள் சிலர் திறமை வாய்ந்தவர்களாகவும் இருக்கின்றார்கள், சிலர் சாட்டுப்போக்கு இருக்கின்றார்கள். இவர்கள் இந்த மனித உரிமை சபையை எதிர்கொண்டு ஏதாலும் செய்வார்களா என்பது ஸ்ரீலங்காவினுடைய எதிர்பார்ப்பு. சர்வதேசமும் பாதிக்கப்பட்ட மக்களுடைய எதிர்பார்ப்பும், இந்த சபை மூலம் கடுமையான ஒரு தீர்மானம் இந்த முறை வந்து பாதிக்கப்பட்டவர்களை திருப்திப்படுத்த வேணும் என்பதுதான் இந்த சபையினுடைய எதிர்பார்ப்பு, இந்த முறை எதிர்பார்ப்பு. ஆகையால் அறிக்கை வந்திருக்கின்றது, நல்லொரு அறிக்கை. இதைத் தொடர்ந்து அடுத்த கட்டமாக என்ன நடக்கப் போகின்றது எதிர்வரும் திங்கட்கிழமையிலிருந்து என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். என்னை பொறுத்தவரையில் நான் தீர்மானங்கள் பற்றி மிகவும் அவசரப்பட்டு அது வரும் இது வரும் அப்படி வரும் என்று சொல்வது என்னுடைய வளமையும் அல்ல, நான் சொல்லவும் மாட்டேன். காரணம்,
இந்த மனித உரிமை சபை துவங்கினால் 4 வாரங்கள் நடைபெறப்போகின்றது. 12ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 7ஆம் தேதி வரை. நிச்சயமாக இதனுடைய 3வது வாரம், அதாவது 28 செப்டம்பருக்கு பின்னர் தான் ஸ்ரீலங்கா மீது கொண்டு வரப்பட்ட தீர்மானம் எப்படியாக இருக்கும், என்ன வடிவில் இருக்கும், அது எப்படியாக வாக்குகளை வரலாம் என்ற கணிப்புகளை நாங்கள் வைக்கலாம். இடையில் மிக சுருக்கமாக சொல்லுகின்றேன், தொடர்ந்து கதைப்போம். இந்த அறிக்கை என்பது மிகவும் காரசாரமானது, முன்பு வந்ததும் காரசாரமானது, தொடர்ந்து காரசாரமான அறிக்கைகள் தான் வருகின்றது ஆணையாளரிடமிருந்து. இந்த அறிக்கை மிக சுருக்கமாக சொல்வதானால் 16 பக்கங்களையும் 71 பந்திகளையும் கொண்டது. 71 பந்திகள் என்றால் சின்ன சின்ன பந்திகள் அல்ல, அதற்கு கீழ் எத்தனையோ உபபந்திகள், உபதேலியங்கங்கள் என்ற அடிப்படையில் வருகின்றது. மிகவும் காரசாரமான விடயங்கள், கொழும்பு நிலைமைகள், அங்கே ஆர்ப்பாட்டக்காரர்களுடைய நிலைமைகள், காணாமல் போனவருடைய நிலைமைகள், முன்னைய ஜனாதிபதி என்னென்ன விதம்பத்தில் என்னத்தை செய்தார், முன்னைய பிரதமர் எப்படியாக போராட்டக்காரர்களை அடித்து கலைத்தார் போன்ற விடயங்கள் இந்த அறிக்கையில் உள்ளடக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவை ஆணையாளரின் அறிக்கை அட்வான்ஸ் பர்சன் என்று நீங்கள் குறிப்பிட்டீர்கள். அந்த அறிக்கையினுடைய சாராம்சம், தொனிப்பொருள் எவ்வாறு இருக்கின்றது? நீங்கள் அதனுடைய உள்ளடக்கம் பற்றி தெளிவாக கூறுவதற்கு இன்னும் உங்களுக்கு காலம் தேவையாக இருக்கலாம். ஆனால் அதனுடைய தொனிப்பொருள் என்பது எவ்வாறு அமைந்திருக்கின்றது? உண்மையில் அதில் 7 முக்கிய தலையங்கங்கள் இருக்கிறது. அதே இடத்தில் உப தலையங்கங்கள் இருக்கின்றது. அதை நான் மிகச் சுருக்கமாக சொல்வதானால், 1வது தலையங்கம் அறிமுகம். அறிமுகம் என்னும் பொழுது அதனுடைய சரித்திரங்கள், எப்படியாக முன்னே தீர்மானங்கள் வந்தது, யார் யார் ஆணையாளர் எப்படியாக பார்த்தார், அது அடுத்தபடியாக அதனுடைய புறச்சூழல், அதாவது கண்டெக்ஸ்ட். பிறகு அதை பொருளாதார நெருக்கடியில் மனித உரிமையின் தாக்கம், அதாவது இப்பொழுது ஆணையாளருடைய பார்வையில் ஸ்ரீலங்காவில் நடந்த பொருளாதார வன்முறை என்ற பதம்தான் பார்க்கப்படுகிறது. பொருளாதாரம் மூலம் மக்களை பட்டினி போட்டதும் அதற்கான காரணம் அரசியல் தலைவர்கள் என்பது அடிப்படையில் தான் வருகின்றது. மனித உரிமைகளின் போக்கும் அதனுடைய வளர்ச்சிகள், அடுத்ததாக நல்லிணக்கம் மற்றும் பொறுப்புக்கூறல், அடுத்ததாக பரிந்துரைகள். பரிந்துரைகள் முன்பு வந்த பரிந்துரைகளை விட மிகவும் காரசாரமாக இருக்கின்றது. அவர் மீண்டும் மீண்டும் ஸ்ரீலங்காவில் எதுவும் நடக்கப்போவதில் என்பதை மறைமுகமாக சொல்வது மட்டுமல்ல, அவர் கூடுதலாக பாதிக்கப்பட்டவர்கள், அவர்களுடைய உறவினர்கள் புலம்பெயர்ந்ததா தேசத்தில், அதாவது வெளிநாடுகள் இருந்தால், நீங்கள் அதுக்கு அங்கு அதுக்கான பரிகாரங்களை தேட முடியுமானால் தேடிக்கொள்ளுங்கள், அதாவது அதனுடன் சம்பந்தப்பட்டவர்கள் இந்த வெளிநாடுகளுக்கு வரும்பொழுது அதுக்கு வழக்கு தாக்கல் செய்யலாம். அவர்கள்தான் வரவில்லை என்றாலும் வேறு வழிகளால் சில வேலை திட்டங்களை நாங்கள் மேற்கொள்ளலாம், பாரிய வேலை திட்டங்கள், இவற்றை நீங்கள் செய்து பார்க்கலாம் போன்ற விடயங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றது. அதே இடத்தில் இன்டென்ஷனல் கிரிமினல் கோட் பற்றியும் அதில் ஒரு பந்து வருகின்றது. அங்கு என்ன சொல்லுகின்றார் என்றால், கடந்த வருடம் சிலர் சில முயற்சிகளை செய்தார்கள், ஆனால் ஸ்ரீலங்கா அதற்கு கைச்சாத்திடப்படியாத காரணத்தினால் அது மேலோட்டமாக செல்ல முடியவில்லை, அதுக்கு மேலோங்கி செல்ல முடியாத ஒரு செயல் என்றாலும் அவர்கள் அதையும் முயற்சித்தார்கள் என்று அங்கு கூறப்பட்டிருக்கின்றது. ஒட்டுமொத்தமாக சொல்ல போனால், அவர்கள் இந்த ரணிலை பொறுத்தவரையில் நான் என்றும் யோசிப்பது, ரணில் மேற்கு நாடுகளின் செல்லப்பிள்ளை, மேற்கு நாடுகளுக்காக வக்காலத்து வாங்க, மேற்கு நாடுகள் இவருக்காண்டு வக்காலத்து வாங்குவார்கள். 2015 அவர் பிரதமராக வந்த பொழுது அங்கு பல விடயங்களையே மாற்றியமைத்தார் என்று. ஆனால் இந்த அறிக்கையில் ரணிலை பற்றியே காரசாரமான விடயங்கள் இருக்கின்றது. எப்படியாக அவசரகால நிலைமைகளை பாவித்தார், எப்படியாக மீண்டும் சவீந்திர சில்வா, கமல் குரோனா போன்றவர்களை மீண்டும் அந்த பதவிகளுக்கு நியமித்து அவர்களிடம் எப்படியாக ஒரு அடக்குமுறைக்கான அதிகாரங்களை கொடுத்தார் போன்ற விடயங்கள் இங்கு காரசாரமாக இருக்கின்றது. அதே இடத்தில் இந்த அரசாங்கம் இணைத்தால் நிச்சயமாக அங்கு ஒரு நல்ல புது விடயங்கள் வரக்கூடிய விடத்தில் இவர்கள் ஒரு விடயங்களை மேற்கொள்ளலாம், அங்கு அரசியல் தீர்வுக்கு பயணிக்கக்கூடிய வழிகளை பார்க்கலாம், பொறுப்பு கூறலுக்கான வழிகளை பார்க்கலாம் என்று சொல்லுகின்றார்கள். இது இந்த அறிக்கையை பற்றிய விடயங்கள் உள்ளட்டமாக. அரசாங்கம் என்ன சொல்லுகின்றது, தமது நாட்டுக்கு எதிராக, தமது அரசியல் யாப்புக்கு எதிராக கொண்டு வரும் எதையும் நாங்கள் ஏற்க மாட்டோம். இங்கு இங்கு இங்கேதான் இந்த பிரச்சனை ஏற்படுகின்றது. என்னவென்றால், ஆணையாளருடைய அறிக்கை ஒரு அறிக்கையாக வரும் பொழுது அதை
அங்கத்துவ நாடுகள் ஐநா மனிதருடைய 47 அங்கத்துவ நாடுகளும் அதுக்கு ஒரு தீர்மானத்தை கொண்டு வரது முயற்சிக்கின்றார்கள். முன்பு கொண்ட தீர்மானங்களை அன்றைய வெளிநாட்டு அமைச்சர் ஜிஎல்பி சொன்னார், இது நமது அரசியல் ஜாப்பில் இல்லை என்று. ஒன்றை மட்டும் சொல்லுகின்றேன், ஒவ்வொரு நாட்டினுடைய அரசியல் ஜாப்பை பார்த்து இங்கு தீர்மானம் கொண்டு வருவது இல்லை. இது அவர்களுக்கு நன்றாக தெரியும். ஆனால் அந்த மக்களை ஏமாற்றுவதற்காக அப்படி ஒரு விடயங்களை நடிப்பார்கள். இன்னும் பல விடயங்கள் இந்த அறிக்கையில் இருக்கின்றது. ஒட்டுமொத்தமாக சொல்ல போனால், வடக்கு கிழக்கில் காணாமல் போனவருடைய விடயத்தில் கரிசாரமாக கதைக்கின்றார்கள். அதே இடத்தில் முன்னாள் போராளிகள் அவர்கள் இப்படியாக அவர்களை இந்த அரசாங்கம் கண்காணிக்கின்றது, எப்படியாக துன்புறுத்துகின்றது. பல பெண் போராளிகள் மிகவும் மோசமாக நடத்தப்பட்டதாக எல்லாம் பல விடயங்கள் அந்த அறிக்கையில் இருக்கின்றன. ஆகையால் இன்னும் நாங்கள் தெளிவாக படித்த பின்னர் இன்னும் இதுகளை பற்றி இன்னும் பேசலாம் எதிர்காலத்தில். இலங்கை அரசாங்கத்தின் தரப்பிலே அமைச்சர்கள் ஏற்கனவே ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவை அமர்வை நோக்கி நகர்ந்திருக்கின்றார்கள். இதிலே தமிழ் தரப்புகள் இம்முறை எவ்வாறு நகர்கின்றன, அவர்களுடைய நடவடிக்கைகள் பற்றி நீங்கள் அவதானித்திருப்பது என்ன? நான் அறிந்த வரையில் ஏராளமான அரசியல் தலைவர்கள், அரசியல் பிரதிநிதிகள், ஒரு சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஜெனீவாவை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் நிச்சயமாக அடுத்த வாரம் நிச்சயமாக நிற்பார்கள். அவர்கள் வந்து என்ன செய்ய போகின்றார்கள், என்ன செய்வார்கள் என்பது பற்றி எனக்கு தெரியாது. ஆனால் அவர் வருவது எனக்கு நன்றாக தெரியும். இங்கு ஒன்றை மட்டும் சொல்லுகின்றேன், ஐநா மனித உரிமை சபையில் ஐக்கிய நாடுகள் சபைய வேலை திட்டங்களை பொறுத்தவரையில் அந்த கூட்டத்தொடரில் நின்றுதான் கதைத்தால்தான் வேலைகள் நடக்கும் என்பது உண்மை அல்ல. கூட்டத்தொடரில் நாங்கள் செல்வதற்கான காரணம் அவர்களுக்கு சில விடயங்களை ஏற்கனவே கதைத்து இணைவூட்டி அங்கு அந்தந்த நிலைமைக்கு எப்படியாக மாற்றியமைக்க வேண்டும் என்பதை பார்ப்பதற்காகத்தான் செய்கின்றோம். அதை ஒத்துழைப்பதற்காகத்தான் செல்லுகின்றோம். நாங்கள் கொடுத்த அறிக்கைகள் சரியாக அங்கு ஈடுபடுகின்றதான் பார்க்க செய்கின்றோம். ஆனால் அரசியல்வாதிகள் வருவது நீண்ட காலமாக, அதனுடைய ஒரு நோக்கம் மக்களுக்கு நாங்கள் ஆணையாளர் ஐநா மனித உரிமைகள் பங்கு கொள்கின்றோம் என்று சொல்வது. அடுத்தபடியாக அங்கு உள்ள சில அரசியல் தலைவர்களை அல்லது ராஜதந்திரிகளை சந்தித்து நாங்களும் இப்படி ஒரு அறிக்கை அனுப்பியிருக்கோம்னு சொன்ன முறையும் அனுப்பினோம் என்று கதைப்பது. ஆனால் உண்மையில் நான் கொண்டிருக்கின்றேன், இவர்களுடைய வேலை திட்டம் எங்கு ஆரம்பமாக இருக்கணும் என்றால் கொழும்பில். அரசியல் தலைவருடைய வேலைகள் திட்டங்கள் கொழும்பில் ஆரம்பமாக இருக்க வேண்டும். காரணம், இங்கு அங்கத்துவம் வகிக்கும் அத்தனை நாடுகளுடைய தூதுவர் ஆலயங்களும் கொழும்பில் இருக்கின்றன. அங்கு கதைத்து அங்கு வாக்கு வாங்கி வாக்குகள் சேர்ப்பதற்கான வழிகளை முறைத்துவிட்டு ஒழுங்கு செய்துவிட்டு இங்கு வந்து அவர்களுக்கு இணைவு ஊட்டி அதற்கு கதைப்பது வேறு. ஆனால் இங்கு வந்து சபை தொடங்கிய பின்னர் இதை இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டுக்கு நீங்கள் அனுப்பிய தீர வேண்டும் என்று சொல்வது வேறு. அப்படியாக ஐக்கிய நாடுகள் சபையினுடைய ஆணையாளருடைய அறிக்கையோ ஐநா அங்கத்துவத்தினுடைய அங்கத்துவ நாடுகளுடைய வேலைப்பாடுகளோ இருக்கும் என்பது கேள்விக்குறி. ஒரு தீர்மானத்தை கொண்டு வரும் பொழுது சில நாடுகள் தாம் வாக்களிக்க வேண்டும் என்றால் இந்த பந்தியை எடுங்கள், இந்த லைனை எடுங்கள் என்று சொல்லும் காலகட்டத்தில் இதற்குள் வந்து சர்வதேச கிரிமினல் குற்றத்துக்கு கோர்ட்டுக்கு நீதிமன்றத்துக்கு அனுப்புங்கள் என்று சொல்லி அதை செருகுவது, அதில் சேர்ப்பது மிகவும் கடினம். மிகவும் கடினமல்ல, நடக்கும் நடைமுறைக்கு சாத்தியமற்ற விடயம். ஆகையால் ஊடகங்களில் எதையும் சொல்லலாம் செய்யலாம், ஆனால் நடைமுறைக்கு அரசியல் தலைவர்கள் அரசியல் பிரதிநிதிகளுடைய வருகை எவ்வளவு தூரம் இந்த மனித உரிமை சபையினுடைய செயற்பாட்டை ஊக்குவிக்கும், அதில் பங்கு ஏதாவது பங்காளராக வர முடியும் என்பது அவர்கள் வந்துதான் தீர்மானிக்க வேண்டும். என்னை பொறுத்தவரையில் இதில் தொடர்ச்சியாக நான் இதை பற்றி கதைக்க விரும்பவில்லை. ஆனால் பெருந்தொகையான அரசியல் தலைவர்கள், அரசியல்வாதிகள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்து கொண்டிருக்கின்றனர். தங்களுடைய மனித உரிமை செயல்பாடுகளின் அனுபவத்தின் பிரதிபலிப்பாக நீங்கள் பல தடவைகள் இந்த விடயத்தை எடுத்து கூறியிருக்கின்றீர்கள். அதாவது தமிழ் அரசியல்வாதிகள் தங்களுடைய பணிகளை அந்தந்த நாடுகளில், குறிப்பாக எங்களுடைய நாட்டிலேயே அவர்கள் மேற்கொள்ள வேண்டும், இது தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்க வேண்டும். இந்த அமர்வுகள் நடைபெறுகின்ற பொழுது அவர்கள் சமூகம் அளிப்பது அந்த செயற்பாடுகளால் மேலும் உந்தப்படும், பல்வேறு விடயங்களை மிக இலகுவாக நகர்த்துவதற்கு வசதியாக இருக்கும் என்பதை நீங்கள்
பல சந்தர்ப்பங்களில் சுட்டிக்காட்டியிருக்கின்றீர்கள். ஐக்கிய நாடுகள் முன்றலில் பல்லாயிரக்கணக்கான புலம்பெயர்வாழ் தமிழ் மக்களின் குரல்கள் ஒலிப்பது வழக்கம். இந்த சந்தர்ப்பம் எப்படி அமைகின்றது? இது பற்றி நீங்கள் அறிந்திருப்பது என்ன? நான் அறிந்தவரையில், அதாவது 19வது திங்கட்கிழமை வழமை போல் அங்கு ஒரு நிகழ்வு நடைபெற உள்ளது. அதாவது பல நாடுகளிலிருந்து பாதிக்கப்பட்டோர், தமிழுள்ள மக்கள், புலம்பெயர்ந்த தமிழ் மக்கள் அங்கு கூடுவதற்கான ஒழுங்குகள் நடைபெறுவதாக நான் அறிகின்றேன். ஆகையால் வேறு வேறு நாடுகள், பிரான்சில் இருந்தெல்லாம் அதற்கான பேருந்துகள் ஒழுங்கு செய்யப்பட்டிருப்பதாகவும் அறிகின்றேன். ஆகையால் 19வது திங்கட்கிழமை ஜெனிவா முன்பாக அந்த கதிரியடியில் ஒரு வழமையான ஒரு கூட்டம் இம்முறையும் நடைபெற உள்ளது. முள்ளிவாய்க்காலுக்கு முன்னரான காலகட்டம், முள்ளிவாய்க்காலுக்கு பின்னரான காலகட்டம். முள்ளிவாய்க்காலுக்கு முன்னரான காலகட்டத்தில் அந்த ஐக்கிய நாடுகள் மன்றத்தின் முன்பாக பல்லாயிரக்கணக்கான மக்கள் திரண்டு தங்களுடைய தேசம் தொடர்பான உணர்வலைகளை வெளிப்படுத்தினார்கள். அது தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருந்தும் அவற்றை தவறவிட்டவர்களாக புலம்பெயர் வாழ் எங்கள் தேசத்தின் விடுதலை தொடர்பான செயற்பாட்டாளர்கள் பின்தங்கி இருக்கின்றார்களா? இது தொடர்பாக உங்களுடைய அவதானிப்பு எவ்வாறு உள்ளது? இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. என்னவென்றால், புலம்பெயர்வாழ் மக்கள், நீங்கள் கூறியது போல் முள்ளிவாய்க்காலுக்கு முன்பர் நீங்களே அங்கே பிரசன்னமாக இருந்தீர்கள். அந்த காலத்தில் ஆரம்பத்தில் 20,000 மக்கள் கூட வந்திருந்தார்கள் ஜெனிவா முட்டலில். படிப்படியாக 10, 15, 5 என்று வந்து இன்று நிலைமைகள் மாறியுள்ளது. இதற்கான ஒரு காரணம் என்னவென்றால், உங்களுக்கு நன்றாக தெரியும், இதை நாங்கள் யாரும் மறக்க முடியாது, போராட்ட காலத்தில் சிலருக்கு சில வசதிகளை செய்து அவர்களுக்கு கொடுப்பனவு ஒன்று ஒவ்வொரு மாதமும் பல செயற்பாட்டாளர்களுக்கு கொடுக்கப்பட்டது. இந்த அடிப்படையில் பலர் வந்தார்கள், பேசினார்கள், முன்னுக்கு நின்றார்கள், கூட்டங்களை நடத்தினார்கள், எல்லாம் செய்தார்கள். ஆனால் 2009 மே மாதத்தின் பின்னர் கொடுப்பனவு என்றது கொடுப்பதற்கு ஆக்களும் இல்லை, கொடுப்பதற்கு பணமும் இல்லை, கொடுக்க வேண்டியவர்களும் இல்லை. இந்த அடிப்படையில் மக்களுக்காக வேலை செய்தவர்களாக இருந்தால் தொடர்ந்து இருப்பார்கள். என்னை பொறுத்தவரையில் இன்று யாரும் வந்து என்னிடம் சொல்ல முடியாது, உமக்கு நாங்கள் கொடுப்பனவு தருகின்றோம், உமக்கு பணம் தருகின்றோம், நீர் ஜெனிவாவுக்கு ட்ரெயினுக்கு டிக்கெட் வாங்குவதற்கு பணம் தருகிறோம்னு இங்கு யாரும் சொல்ல முடியாது. ஆனால் எனக்கு பாதிக்கப்பட்டவர் இனம், தமிழ் இனம் என்ற விதத்தில் எனக்கு அதில் அக்கறை இருக்கின்றது. இந்த அடிப்படையில் தொடர்ச்சியாக போகின்றேன், இயலுமானதை செய்கின்றேன். அன்று செய்தது போல் ஒன்று செய்வது அதற்கேற்ற வளங்கள் வசதிகள் இல்லை. ஆனால் சில செயற்பாட்டாளர்கள் ஒத்து மொட்டமாக கொடுப்பனவு இல்லையோ நாங்களே இங்கு மினக்கட வேண்டும், அப்படியானால் அவர்களுக்கு இனத்தில் அக்கறை இல்லை, பாதிக்கப்பட்டோர்கள் அக்கறை இல்லை, கொடுப்பனவு, அதாவது ஒரு கம்பெனியில் வேலை செய்யும் போது மாதந்த ஊதியத்துக்கு வேலை செய்வது போல் வேலை செய்து விட்டு போய்விட்டார்கள். அப்ப இந்த செயற்பாட்டாளர்கள் முன்னுக்கு நிக்க நின்றவர்கள் இப்படியாக ஓரங்கட்டி சென்று தமக்கு வசதியான, தமக்கு கொடுப்பனவோ சம்பளம் வேறு இடத்தில் வரக்கூடியதோ, தமக்கு ஏற்ற தொழில்களை செய்து தம்மை பார்க்கும் பொழுது, நாங்கள் இந்த அப்பாவி மக்களை எந்த விதத்திலும் குறை சொல்ல முடியாது. நீங்கள் ஏன் ஜெனிவா உரத்தில் வரவில்லை, ஜெனிவாவுக்கு ஏன் போகவில்லை, ஜெனிவாவில் ஏன் பங்கு கொள்வதில்லை என்று நாங்கள் யாரையும் குறை சொல்ல முடியாது. தவறு எங்கு இருக்கின்றது? இதை முன்னின்று நடத்திய செயற்பாட்டாளர்கள் கையில் இருக்கின்றது. கொடுப்பனம் இல்லை என்றால் நாங்கள் பெற மாட்டோம். ஆகையால் நாங்கள் மேலோட்டமாக மக்கள் வரவில்லை, மக்கள் தயங்குகின்றார்கள், ஏன் வரவில்லை என்பதை பார்ப்பதற்கு முன்பர் அவ்வேளையில் வேலை செய்த செயற்பாட்டாளர்கள் 2009 மேக்கு பிறகு என்ன செய்தார்கள் என்று நாங்கள் பார்க்க வேண்டும். சிலர், நான் வெளிப்படையாக சொல்கின்றேன், சிலர் என்ன சொன்னார்கள் என்றால், தமிழினத்தை இனி இணையதளம் மூலம்தான் நீங்கள் பார்ப்பீர்கள், தமிழினம் என்று கோட்பாட்டில் தமிழினம் என்ற கொள்கையில் வேலை செய்து கொடுப்பனவை பெற்றவர்கள் இணையதளம் மூலம்தான் நீங்கள் தமிழினத்தை பார்ப்பீர்கள் என்று சொல்லும் பொழுது எவ்வளவு தூரம் மனம் துன்புறுத்தப்படும், எவ்வளவு தூரம் மக்களுடைய மனம் பாதிக்கப்படும் என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். ஆகையால்
ஒட்டுமொத்தமாக மக்களில் குறை சொல்வதை விட முன்னுக்கு நாங்கள் தான் என்று நின்றவர்கள் இதற்காக முள்ளிவாய்க்காலை தொடர்ந்து விட்டு சென்றார்கள். இவர்கள் கொள்கை அடிப்படையில் வேலை செய்தவர்களா, மக்களுக்காக வேலை செய்தவர்களா, இனத்துக்காக வேலை செய்தவர்களா, அல்லது சந்தர்ப்பவாதிகளா என்பதை நாம் கேட்டுக்கொள்ளவும். எப்பொழுதும் உள்ளதை உள்ளபடி கூறுவதை நீங்கள் தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்றீர்கள். அந்த வகையில் நடைமுறை என்னவாக இருக்கின்றது, என்ன நடந்தது என்பதை எல்லாம் நீங்கள் தெளிவுபடுத்தி இருக்கின்றீர்கள். இதிலே நாங்கள் ஒரு விடயத்தை நினைவூட்டலாம். சிங்களம் என்பது ஸ்ரீலங்கா தரப்பு என்பது போர் ஓய்வுக்கு கொண்டு வந்த நிலையிலும் கூட போருக்கு முன்னர் அந்த அரச இயந்திரம் எவ்வாறு செயல்பட்டதோ அவ்வாறு தான் தொடர்ந்து செயல்படுகிறது. தமிழ் மக்கள் தொடர்ச்சியாக ஒடுக்கப்படுகின்றார்கள், அடக்கப்படுகின்றார்கள், அவர்களுடைய உரிமைகள் மறுக்கப்படுகின்றன. ஆனால் தமிழ் தரப்பு ஒரு காலகட்டத்திலே அந்த உரிமைகளுக்காக போரிட்டது, அந்த உரிமைகளுக்காக குரல் எழுப்பியது, எல்லாமே செய்தது. ஆனால் முள்ளிவாய்க்கால் நிகழ்வுக்கு பின்னர் எல்லாமே அமைதியாக இருக்கின்றது. தமிழ் தரப்பில் ஒரு சில அரசியல்வாதிகள் தங்களுடைய இருக்கைகளுக்காக, தங்களுடைய ஆசனங்களுக்காக, தங்களுடைய தொகுதிகளுக்காக தமிழ் மக்களின் விவகாரங்களை பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் பொதுவான கருத்தாக அரசியல் ஆய்வாளர்களின் பார்வையாக தற்பொழுது இருக்கின்றது. பல்வேறு கட்டுரைகள் வெளிவந்திருக்கின்றன, அதனை நீங்களும் படித்திருப்பீர்கள் என்று நம்புகின்றேன். சாவி கிருபாகரன் அவர்களே, நிறைவாக தமிழ் மக்கள், புலம்பெயர்வாழ் தமிழ் மக்கள் தங்களுடைய பங்களிப்பை இந்த அமர்வுகள் நடைபெறுகின்ற பொழுது ஆற்ற வேண்டும். அந்த வகையில் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் மனித உரிமைகள் செயற்பாட்டாளர் என்ற வகையிலே கூறுவீர்கள். நல்லது. உண்மையில் நாங்கள் அவர்களை மக்களை கொண்டு செய்வதானால் பெருந்து வேலை திட்டங்கள் இருக்கின்றன. ஆனால் இன்று ஒரு வாரமும் இல்லை. இந்த அடிப்படையில் மக்களை நாங்கள் கூடியளவு நீங்கள் மெனுக்களை அனுப்புங்கள், இன்ன இன்ன உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினரை சந்தியுங்கள், அல்லது உங்களுடைய மாநகரச உறுப்பினர்களால் அழுத்தங்களை கொடுங்கள் அரசாங்கத்துக்கு என்ற வேண்டுகோளை தற்பொழுது வைப்பது கடினம். ஆனால் அப்படியான வேலை திட்டங்களை மக்களாக சங்கங்களாக மேற்கொள்ளலாம். அடுத்தபடியாக இப்பொழுது 19ஆம் தேதி அங்கு ஒரு வளமையான ஒரு கூட்டம் நடக்க இருக்கின்றது, ஒரு முக்கியமான நிகழ்வு நடக்க இருக்கின்றது. ஆகையால் கூடியளவு மக்கள் தங்கள் வசதிகளை பொறுத்து அங்கு சமூகம் அளிக்க முடியுமானால் சமூகம் அளித்தால் அதுவும் ஒரு நல்ல விடயமாக இருக்கும். காரணம், அங்கு பங்காளர்கள் குறைவதை சிங்கள பௌத்த அரசாங்கம் பெரிதாக சர்வதேசத்துக்கு காட்டிக்கொண்டிருக்கின்றது. தமிழ் மக்கள் தங்கள் அரசியல் உரிமைகளை விட்டு கொடுக்கவும், தமது கொள்கைகளை மாற்றிக்கொள்ளவும், கொள்கைகளிலிருந்து மாறுபடவும் தயாராக விட்டார்கள். ஆகையால் அவர்களுக்கு ஒரு அரசியல் தீர்வு தேவையில்லை என்ற அடிப்படையில் சில விவகாரங்கள் நடைபெறுகின்றது. இதை ரணில் அரசாங்கம் திறமாக செய்கின்றது. இதற்கு நான் இந்த சொல்லு பல இடங்களில் பாவிச்சிருக்கிறேன், ஆகியால் இதிலும் சொல்லி முடிக்கின்றேன். பருவகால செயற்பாட்டாளர், புலம்பெயர் தேசத்தில் உள்ள பருவகால செயற்பாட்டாளர், அதாவது சீசனல் ஆக்டிவிஸ்ட், அதாவது ரணில் காலத்தில் இருந்து விட்டு ஓடி மறைந்தவர்கள் இப்பொழுது திரும்ப வந்திருந்து அரசாங்கத்துக்கு வக்காலத்து வாங்குகின்றார்கள். ஆகையால் இவர்களை அப்புறப்படுத்தி அவர்கள் அலட்சியம் பண்ணிவிட்டு நாங்கள் நமது செயல் திட்டங்களை மேற்கொள்ள வேண்டும். மக்கள் எவ்வளவு தூரம் இப்படியான விழிப்பு போராட்டங்கள் போராட்டங்கள் இப்படி ஜெனிவா ஊர்வலங்கள் போன்றவற்றில் பங்கு கொள்ள முடியுமோ கொள்வது நிச்சயமாக தமிழுள்ள மக்கள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பயனளிக்கும். நல்லதே. மனித உரிமைகள் செயற்பாட்டாளர் சாவி கிருபாகரன் அவர்களே, உங்களுடைய பணிகள் தொடர்கின்றன, மென்மேலும் தொடரட்டும். அவ்வப்பொழுது நாங்கள் தொடர்பு கொண்டு உங்களிடம் இருந்து மனித உரிமைகள் விவகாரம் தொடர்பான விவரங்களை பெற்றுக் கொள்கின்றோம், அதனை மக்களுக்கு வழங்குவோம். மிக்க நன்றி. உங்கள் நேரத்திற்கு மீண்டும் சந்திப்போம். வணக்கம். நன்றி ராஜன். நன்றி நேயர்களுக்கு. வணக்கம். நகை வியாபாரத்தில் ராஜா MP ராஜா ஜுவல்லரி. நங்கியர் நெஞ்சம் தொடும் நாகரிக நகைகள் நவீன வடிவங்களில் தேர்ந்தெடுக்க திருப்தி தரும் நகை மாளிகை MP ராஜா ஜுவல்லரி. காண்பிக்கும் வடிவங்களில் கவர்ச்சியான நகைகள் தயாரித்து வழங்குவோர் MP ராஜா ஜுவல்லரி, 4 ரூபே டோனே லா ஷபேல்.